هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்த கேள்வி தென்னிந்தியாவிலிருந்து நண்பர் ஒருவர் முன்வைக்கின்றார். அவர் என்ன கேட்கின்றார் என்றால், எங்களது பகுதிகளிலே ஒருவர் மரணித்து விட்டால் அவர் மரணித்த செய்தியை மஸ்ஜிதுகளிலே ஒளிபெருக்கியிலே அறிவிக்கின்றார்கள். இவ்வாறு மரணித்தவர் பற்றி அறிவித்தல் விடுப்பது தவறானது என்பதை இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஆளின் கூறியிருந்தார். இன்று நடைமுறையிலே அதிகம் அதிகம் மரண அறிவித்தல்களை கேட்கின்ற போது மக்கள் அச்சமடைகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு மரண அறிவித்தல் செய்வது தடை செய்யப்பட்டதா என்ற கேள்வி எழுகின்ற அதே சமயம், ஒரு சில வேளை அது தடை செய்யப்பட்டதாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகின்றது. இது பற்றி தெளிவுபடுத்துமாறு அவர் கேட்டிருக்கின்றார். ஆம், இலங்கையிலே 1990களிலே நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சுன்னாவின் அடிப்படையில், நபி அவர்கள் தோற்றுவித்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றது. குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் மட்டும் பின்பற்றி அதனை கொண்டு மக்களை வழிநடாத்துகின்ற அந்த வழிகாட்டலின் அடிப்படையிலே மஸ்ஜிதுகளில் ஒளிபெருக்கியிலே மரண அறிவித்தல் செய்வது உட்பட மரண அறிவித்தல் செய்வது கூடாத ஒன்று என்ற உண்மையை அன்றிலிருந்து நாம் கூறி வருகின்றோம். இதற்கு அல் குர்ஆனிலிருந்து சஹீஹான ஹதீஸிலிருந்து ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கின்றது. இது பற்றிய செய்திகள் பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவாகி இருக்கின்றன. சுனன திருமிதி என்ற ஹதீஸ் நூலிலே இமாம் திருமிதி அவர்கள் மரண அறிவித்தல் செய்வது வெறுப்பிற்குரியது, வெறுக்கத்தக்கது என்பது பற்றிய பாடம் என தலைப்பிட்டு 984, 985, 986 என மூன்று அறிவிப்புகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த மூன்று அறிவிப்பிலும் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கின்ற அதே நேரத்தில், சஹீஹான ஹதீஸ்களின் இறுதி தரமாகிய ஹசன் லிகைரிஹி எனப்படக்கூடிய தரத்திலே இந்த செய்தி காணப்படுகின்றது. மரண அறிவித்தல் செய்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன். நிச்சயமாக இவ்வாறு மரண அறிவித்தல் செய்வதென்பது ஜாஹிலிய செயற்பாடாகும் என்று நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி பதிவாகியிருக்கின்றது. இதனை அறிவிக்கின்ற நபித்தோழர்கள் ஒருவராகிய ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் மரணித்து விட்டால் எவருக்குமே அதனை சொல்லாதீர்கள், ஏனென்றால் அது தடை செய்யப்பட்ட மரண அறிவித்தல் என்ற வகைக்குள் அது ஆகிவிடும் என நான் பயப்படுகின்றேன் என்பதாக இந்த செய்தியின் வார்த்தைகள் காணப்படுகின்றன. எனவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒருவர் மரணித்து விட்டால் அதனை ஒரு அறிவித்தலாக மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பது, அது வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், ஒளிபெருக்கிகளாக இருக்கலாம், துண்டு பிரசவங்களாக இருக்கலாம், இப்படி ஒரு அறிவித்தலாக ஒரு மரணத்தை அறிவிப்பது நிச்சயமாக ஜாஹிலிய செயலாகும். இதனை நபி அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த உண்மையை பொதுவான மிக பெரும் அறிஞர்கள் இதனை நிச்சயமாக ஏற்றிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே இங்கே இமாம் திருமிதி அவர்களும் அந்த ஆரம்ப கால முதற்கொண்டு அறிஞர்களில் ஒரு சாரார் இவ்வாறு மரண அறிவித்தல் செய்வதை வெறுத்திருக்கின்றார்கள் என்ற குறிப்புகளையும் இதனோடு சேர்த்து எழுதியிருக்கின்றார்கள். பரவலாக அறிவித்தல் என்ற ரீதியிலே ஒருவர் மரணித்து விட்டால் அந்த செய்தியை சொல்வது தடை என்பதை உணர்த்தும் விதத்திலே
இமாம் புகாரி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்யும் போது, ஒருவர் மரணித்து விட்ட செய்தியை சக மனிதர்களுக்கு, தங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என்ற அடிப்படையிலே, ஒருவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை ஏனையவர்களுக்கு சொல்லுவது அனைத்துமே தடுக்கப்பட்ட மரண அறிவித்தல் என்ற வகைக்குள் அடங்காது என்பதை உணர்த்தும் விதத்திலே தலைப்பிட்டு அவர்கள் ஒரு ஹதீஸையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள், ஒருவர் மரணித்துவிட்ட செய்தியை இவ்வாறு அறிவித்தல் என்ற ரீதியிலே அதனை சொல்லுவது நிச்சயமாக தடை செய்யப்பட்டது. அது இஸ்லாத்திற்கு எதிரான ஜாஹிலிய முறைகளின் என்றும் உள்ளது. எனவே அதனை உண்மையான முஸ்லிம்கள் தவிர்த்திட வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணித்த சகோதரருக்காக தொழுகை நடாத்துவது, குளிப்பாட்டி கஃனிடுவது, அழகிய முறையிலே அடக்கம் செய்வது ஏனைய முஸ்லிம்கள் மீது கடமையாகின்றது. அந்த கடமையை செய்யும் அளவிற்கு ஒருவர் மரணித்து விட்ட செய்தி எங்களுக்கு தெரிகின்றது என்றால், அதனை எம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதனை தெரியப்படுத்துவது, இவ்வாறு ஒரு செய்தியை தெரியப்படுத்துவது என்பது அறிவித்தல் கொடுப்பது என்ற வகைக்குள் அடங்காது என்ற அடுத்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை உணர்த்தும் விதத்தில்தான் இமாம் புகாரி அவர்கள் தங்களது சஹீஹுல் புகாரியிலே 1245 இலக்கத்திலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். எங்கோ ஒரு நாட்டில் தனியொரு முஸ்லீமாக மரணித்து விட்ட நஜ்ஜாஷி மன்னர், அந்த மன்னர் மரணித்த செய்தி நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கிடைத்த போது, உங்களுடைய ஒரு சகோதரர் மரணித்திருக்கின்றார் என்று தன்னோடு இருந்த தோழர்களுக்கு அதனை சொல்லி வளமையாக ஜனாசா தொழுகை நடத்தப்படுகின்ற பொது மைதானத்திற்கு சஹாபாக்களை அழைத்து சென்று ஒரு ஜனாசாவை முன்னால் வைத்து தொழுகின்ற அதே விதத்திலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தியிருக்கின்றார்கள். எனவே ஒருவர் மரணித்து விட்டால் அதனை மரண அறிவிப்பு செய்யக்கூடாது என்பதை பொதுவாக எமது சமூகத்தில் உள்ள அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஷாஃபி மதுஹபின் முக்கிய அறிஞரான இமாம் இப்னு ஹஜர் உட்பட இது சம்பந்தமான இந்த செய்தி இது ஹசன் தரத்தில் உள்ளது என்பதை ஏற்று, இது ஜாஹிலிய நடைமுறை என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே நேரம், அந்த நடைமுறையை வேறு விளக்கங்கள் கொடுத்து அப்படியே செய்கின்ற நிலையை சமூகத்திலே பார்க்கின்றோம். இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, அன்றைய ஜாஹிலிய காலத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் அந்த செய்தியை மக்களுடைய வீடு வீடாக சந்தை சந்தையாக சென்று அதனை அறிவிப்பார்கள். அதுதான் தடை செய்யப்பட்டது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இன்றுள்ள எமது சமூகம் அன்று ஒரு அறிவித்தலை விடுப்பதற்கு அவர்களுக்கு இருந்த வழி மக்களிடம் ஒரு சிலரை அனுப்பி நேரடியாக அவர்களிடம் சொல்லுவதுதான் அவர்களுக்கு இருந்த அறிவித்தல் முறைமை. மற்றொரு முறைமை காணப்பட்டது, உயரமான மலைகளிலே ஏறி நின்று தன்னுடைய மேலாடையை கலட்டி அதன் மூலம் மக்களுக்கு சைக்கினை செய்து உயர்ந்த குரலிலே அறிவிப்பது அன்றைய காலத்தில் இருந்த வழிமுறை. இன்று அதே அறிவித்தலை மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதற்கு வானொலி இருக்கின்றது, ஒளிபெருக்கிகள் இருக்கின்றன, துண்டு பிரசுரங்கள் அச்சடிப்பார்கள், நவீன ஊடகங்கள் என்ற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கின்ற வழிமுறைகள் காணப்படுகின்றன. எனவே ஜாஹிலியத்தில் காணப்பட்ட அதே அறிவித்தல் தான் இன்றும் மரண அறிவித்தல் என்ற ரீதியிலே நவீன வடிவங்களிலே செய்யப்படுகின்றது. எனவே சுருக்கம், ஒருவர் மரணித்து விட்டால் மஸ்ஜிதுகளில் ஒளிபெருக்கி உட்பட என்னென்ன வழிகளிலெல்லாம் ஒரு அறிவித்தல் செய்யப்படுமோ அவ்வாறு அறிவித்தல் செய்வது ஜாஹிலிய வழிமுறையாகும். அதே நேரத்தில் மரணித்த ஒருவருக்குரிய கடமைகளை செய்வதற்கு இந்த செய்தி கிடைக்கின்றவர்கள் தங்களுக்கு மத்தியிலே இதனை பரிமாறிக்கொள்வது, ஒருவர் மற்றவருக்கு சொல்லுவது, நபி அவர்கள் மஸ்ஜிதில் இருந்து அந்த முஸ்லிம்களுக்கு இவ்வாறான ஒரு தகவலை கொடுத்ததன் அடிப்படையிலே இவ்வாறு ஏனையவர்களுக்கு இந்த தகவலை வழங்கி மரணித்தவருக்கான கடமையை செய்வது
அது மரண அறிவித்தல் என்ற வகைக்குள் அடங்க மாட்டாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் மரண அறிவித்தல் செய்வது ஜாஹிலிய வழிமுறையாகும். நபியுடைய சுன்னாவை பின்பற்றி அதே நபியின் வழிமுறையில் நேர்வழியிலே நடக்கின்ற முஸ்லிம்கள் மரண அறிவித்தல் செய்யக்கூடாது, அது தடை செய்யப்பட்டது. ஒருவர் மரணித்துவிட்ட தகவலை பரிமாறி அந்த மரணித்தோருக்குரிய கடமைகளை செய்வதென்பது நிச்சயமாக ஒரு சுன்னாவாகும். எனவே தடை செய்யப்பட்ட அந்த அறிவித்தல் என்ற வகை எது? அதே நேரத்தில் ஜனாசாவுக்குரிய கடமையை செய்வதற்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அந்த தகவலை பரிமாறுவது எது என்பதை புரிந்து மரணம் பற்றி அறிவித்தல் செய்வதை தவிர்த்து நடக்க வேண்டும். ஜனாசாவுக்குரிய கடமைகளை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தகவலை சொல்லி அந்த ஜனாசாவுக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இந்த விடயத்தில் நபியுடைய சுன்னாவின் அடிப்படையிலே தெளிவான வழிகாட்டலாகும். உள தூய்மையோடு குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் மட்டும் பின்பற்றி முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல்வானாக.